எனது அன்பான முக்கோளத்து சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது என்னை பற்றி எல்லாத்துக்குமே ஆமாம் தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய பூர்வீகம், நான் பிறந்த மண், எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய அப்பா பேர் கருப்பசாமி தேவர், என்னுடைய அம்மா பேர் நம்பியாச்சி. நான் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்ட அருகே உள்ள பொன்னன்குறிச்சி என்ற ஒரு கிராமம். எங்கள் கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட 320 கிராமங்களுக்கு தண்ணீர் கொண்டு போகிறாங்க. அந்த பெருமைக்கும் எங்களுடைய மண் வந்து அதை நாங்கள் வந்து உரிமையோட சொந்தம் கொண்டாடிக்கிடுவோம். தென் மாவட்டத்தில் உள்ள அத்தனை கிராமத்தில் உள்ள அத்தனை கிராமங்களிலும் சம்பந்தம் பண்ணியிருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து எங்கள் ஊர் ஒரு செல்ல குழந்த மாதிரி, பெரிய பெரிய கிராமங்களுக்கு எங்கள் ஊர் ஒரு செல்ல குழந்த மாதிரி. பொன்னன்குறிச்சின்ற கிராமத்தில் பிறந்து யாருன்னு எப்படின்னா தெரியாத எண்ணிய நான் அந்த சமுதாயத்தின் மீது வச்ச ஒரே ஒரு பாசத்தால் என்னைய இந்த இடத்துல கொண்டு எல்லாரும் நிப்பாட்டியிருக்கேன். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் போய் இருந்தாலும் நான் எனது கிராமத்தை விட்டு நான் சென்னை சென்ற பொழுது சென்னையில் ஒரு தொழிலில் இருக்கும்போது இனி இந்த தொழில் தான் நம்மளை காப்பாற்றும், இந்த தொழிலை நல்லா கற்றுக்கொடணும், நம்ம தங்கச்சி இருக்குது, நம்ம அண்ணன் தம்பி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் தான் முதல்ல இருந்து நல்லபடியாக அந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த தொழிலையும் சக்ஸஸ் பண்ணேன். ஆனால் என்னால் சென்னையில் இருக்க முடியல. காரணம், பசுமான் முத்துராமலிங்கத்தேவர் ஐயா அவர்கள், நீ பிறந்தது இதற்காக இல்லை, இந்த சமூகத்தை ஒன்றிணைப்பதற்காக, இந்த சமூகத்தை பேணி காப்பதற்காகத்தான் நீ பிறந்திருக்கா என்று அவருடைய தூண்டுகோலும் அவருடைய நினைவுகளும் தான் என்னைய இந்த சமுதாய பணிக்கு மாற்றுச்சு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை நினச்சி தான் தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்து 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 தான் அதனால் ஒரு விளைவுகள் ஏற்பட்டு தான் இந்த இயக்கமே வந்து உருவாச்சு. நான் உருவான காலத்தில் எத்தனையோ வேற உருவாக்கி விட்டேன், அதில் மாற்று கருத்தே இல்லை. 18 வருஷமாக சமுதாய பணியில் இருக்கேன். இந்த 18 வருஷத்தில் என்னோட பயணித்தவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் நான் யாருக்கெல்லாம் உழைச்சிருப்பேன், யாரெல்லாம் உருவாக்கி விட்டுருப்பேன்னு தெரியும். அதன் அடிப்படையில் இந்த இளைஞர்களை கட்டமைச்சு நாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கணுங்கிற ஒரு உரையில் தான் இந்த கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறேன். இந்த கட்டமைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக மாற்றப்படும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எங்களுக்கு உறுதுணையாக, இந்த இளைஞர்களுக்கு உறுதுணையாக எப்போதும் இந்த வழக்குகளில், என் மீது போடப்பட்ட வழக்குகளில் எனக்கு தூத்துக்குடியில் வச்சே தூத்துக்குடி மாவட்டத்திலே முடிக்க வேண்டியவன் தான் நல்லா வழக்குகளாலும் சரி எதிரிகளாலும் சரி தூத்துக்குடியிலே முடிய வேண்டிய நான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பொறுப்பு போட்டிருக்கோம்னா அதற்கு காரணம் நமது வழக்கறிஞர் எனது பாசமிகு அண்ணன் திரு சுயம்பிலிங்க பாரதி அவர்கள். அவர்கள் அந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பாசமிகு அண்ணன் சுயம்பிலிங்க பாரதி அவர்கள் நமக்கு பக்கபலமா இல்லைன்னா இன்னைக்கு தென் மாவட்டத்தில் நான் மட்டும் இல்லை, எண்ணற்ற போராளிகளுடைய நிலைமை படு மோசமாக இருக்கும். அதனால் இந்த மேடையில் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். அவர் இந்த இடத்துக்கு வரலை, இருந்தாலும் அவருக்கு நான் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன். அதற்கப்புறம் தொடர்ந்து சமீப காலமாக எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பா சமூக ஐயா விஜயகுமார் ஐயா அவர்களையும் தோளோடு தோல் நின்று எங்களுக்கு கூட பிறந்தவனா இருக்கும் அண்ட் எனது பா சமீக அண்ணன் முருகேசன் தேவர் அவர்களையும், அண்ணன் அருப்புக்கோட்டை கார்த்திக் தேவர் அவர்களையும், அதுபோன்று எண்ணற்ற உறவுகள் இன்னைக்கு வரலை, அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.